எரிசக்தி துறையில் இந்தியாவின் எதிர்காலம் சிறப்பாக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எரிசக்தி கூட்டமைப்பின் நான்காவது கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். இந்தியாவில் இயற்கை எரிபொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறிய அவர், எரிசக்தி துறையில் உலகின் மூன்றாவது சந்தையாக இந்தியா உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். நடப்பாண்டில் எரிசக்தி துறை பெரும் சரிவை கண்டுள்ளதாக கூறிய பிரதமர், இந்தியாவின் எரிபொருள் தேவை வருங்காலங்களில் இரட்டிப்பாகும் என்றார். எல்இடி விளக்குகளின் பயன்பாட்டால் இந்தியா 24,000 கோடி வரை சேமித்து உள்ளதாகவும், இந்தியா முழுவதும் விலை பாகுபாடின்றி எரிவாயு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார்.